ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். இன்னைக்கு ஒரு ஹாலிடே ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் தான் பண்ண போறோம். இதுல நிறைய ட்ரைட் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்திருக்கேன். இந்த கேக்ல சுகர் அதிகமாக சேர்க்காம சேர்த்திருக்கிற ட்ரைட் ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்னஸ் தான் இந்த கேக்குக்கு இனிப்பு தர மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் அருமையாகவும் இருக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் கேக் பண்றது சுலபம் தான், ஆனா சேர்க்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கி சேகரிக்க தான் நேரமாகும். நான் தேவைப்படும் பொருட்களை தனித்தனியா காட்டியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தேவையான பொருட்களையும் பேக்கிங் செய்முறையும் விரிவா கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. தேவையான பொருட்கள் முதல்ல ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். உங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்புல நீங்க மாத்திக்கலாம், ஆனா ஒரே அளவா வர மாதிரி பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஆப்ரிகாட்ஸ், கிரான்பெரிஸ், கோல்டன் ரேசன்ஸ், ப்ரவுன் ரேசன்ஸ், கேண்டீட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கரண்ட்ஸ், டேட்ஸ், செரிஸ். ட்ரைட் ஃப்ரூட்ஸை ஊற வைக்கிறதுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஆல்கஹால் எடுத்துக்கலாம். நான் வந்து ரம் எடுத்திருக்கேன். நான் பாதாமும் பீகான்ஸும் எடுத்திருக்கேன். நட்ஸை ஆரஞ்ச் ஜூஸ் ஆல்கஹாலில் ஊற போட வேண்டாம், அப்போ தான் கேக்கில் அது கிரன்ச்சியாக இருக்கும். கேக்குக்கு ஃப்ளேவர் தரும் பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கேரவே சீட்ஸ் இல்லைனா கேக் சீட்ஸ், பட்டைப்பொடி அதாவது சினமன் பவுடர், ஆல் ஸ்பைஸ் பொடி, அப்புறம் கிராம்பு பொடி, ஜாதிக்காய் பொடி, திருவினை, லெமன் தோலும் ஆரஞ்சு தோலும். இனி கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மைதா மாவை 2 கப்பும் 1/4 கப்புமாக பிரித்து எடுத்துக்கணும். 2 கப்பு கேக் பண்ணுறதுக்கும் 1/4 கப்பு ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை கோட் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுக்கணும். அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை, ப்ரவுன் சுகர் டைட்டாக பேக் பண்ணி எடுக்கணும் அந்த கப்பில். அப்புறம் உப்பு, பேக்கிங் பவுடர். முதல்ல ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய கிளாஸ் பவுலில் சேர்த்து கலந்து எடுங்க. அப்புறம் அதை ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா ஆல்கஹாலில் நீங்கள் ஊற வைக்கணும். இப்படி செய்யும்போது அந்த உலர்ந்த ஃப்ரூட்ஸ் அந்த லிக்விடை உறிஞ்சி நல்லா ப்ளம்ப் ஆகும், கேக்கும் மாய்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா கேக்கில் உள்ள மாய்ஸ்சர் அதை எடுத்து கேக் ட்ரை ஆகிடும். நிறைய பேர் மாதக்கணக்கில் ஊற வைப்பாங்க, நான் வந்து ஓவர் நைட் தான் ஊற வச்சுருக்கேன். ட்ரைட் ஃப்ரூட்ஸில் ஆரஞ்ச் ஜூஸ் இல்லைனா ஆல்கஹால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏர் டைட்டாக மூடி வச்சுடுங்க. மறுநாள் கேக் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல 2 லோஃப் கேக் பேனை தயார் பண்ணலாம். ஒவ்வொரு லோஃப் பேனுக்கும் பார்ச்மெண்ட் பேப்பர் 2 எடுத்து இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணி விடுங்க. பார்ச்மெண்ட் பேப்பரோட ஏஜ் ஒவ்வொன்றும் மேலே 1.5 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் ரெடியான அப்புறம் அதை வச்சு வெளியில் எடுக்க வசதியாக இருக்கும். ஒவ்வொரு பார்ச்மெண்ட் லேயர் மேலேயும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் பேப்பர் நல்லா அழகாக சமமாக நிற்கும். அதே மாதிரி இன்னொரு லோஃப் பேனையும் ப்ரிப்பேர் பண்ணி மேலே க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவனை 275 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் அதாவது 140 டிகிரிஸ் செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிப்போம். அப்புறம் ஒரு பேனில் தண்ணி விட்டு அவன் பாட்டம் ரேக்கில் வைக்க தயார் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கேக் மாய்ஸ்டாக இருக்கும். இப்போ முந்தின நாள் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்து பார்க்கலாம். காலையில் நான் பார்த்தப்ப கீழே லிக்விட் ஒன்றும் இல்லை, அதனால் நான் 1/4 கப்பு ரம் திருப்பியும் ஊற்றி கலந்து விட்டேன். இப்போ சாயங்காலம் இப்படி தான் எல்லா லிக்விடும் ஊறி இருக்குது. இதோட நட்ஸை சேர்த்து கலந்து விட்டு அப்புறம் சலிச்சு வச்ச 1/4 கப்பு மைதா தூவி கலந்து விடணும். இப்படி பண்ணால் ட்ரைட் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் கேக்கில் கீழே போய் செட்டில் ஆகாமல் கேக் முழுசும் சமமாக பரப்பி இருக்கும். நான் நட்ஸை முதல்ல கலக்க மறந்துட்டேன், அதனால் மாவு கலந்த அப்புறம் திரும்பவும் கலந்து விட்டேன். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கேக் பேட்டரோடு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சரியாக இருக்கும். அடுத்து மாவில் பேக்கிங் பவுடர், உப்பும் மற்ற ஸ்பைஸ் பவுடர் எல்லாம் கலந்து சலிக்கலாம். கேரவே சீட் அதாவது கேக் சீடை சலிக்க முடியாது, அதனால் கடைசியில் நம்ம சேர்த்து கலந்து விடலாம். நான் இதை ரியலைஸ் பண்ணாமல் முதல்லையே போட்டுட்டேன். முதல்ல பட்டரை ஒரு பீட்டரால் நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுங்க. அப்புறம் அதில் ப்ரவுன் சுகரை போட்டு இன்னும் க்ரீமியாக நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இனி முட்டையெல்லாம் சேர்க்கணும். 4 முட்டையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது,
ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பீட் பண்ணிவிட்டு அடுத்த முட்டையை சேர்த்து திருப்பி பீட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு முட்டையும் ஆட் பண்ணும்போது அந்த வால்யூம் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. எனக்கு வந்து இந்த பவுல் காணாதுங்கிறதுனால இதை நான் ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம திருவி வச்ச ஆரஞ்சு லெமனோட தோலை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம். இனி சலிச்சு வச்சுருக்கிற மாவை இந்த கலவையோடு சேர்த்து மெதுவாக ஒன்று சேர கலந்து விடுங்க. மாவு ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கம்பைன் ஆகி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கம்பைன் பண்ணி வரும்போது சரியாக இருக்கும். அது பார்க்க ஒரு திக் பேட்டராக தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இனி கம்பைன் பண்ண மாவை நம்ம ரெண்டு லோஃப் பேன்லேயும் சரிசமமாக ஈக்குவலாக நம்ம பிரித்து வச்சிடலாம். மாவை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ரெண்டு தட்டு தட்டணும். அந்த பேனை எடுத்து கவுண்டரில் ரெண்டு வாட்டி டேப் பண்ணிவிட்டு அப்புறமா அவனில் வைக்கணும். கேக்குக்கு மேலே கேண்டிட் செரீஸும் பீகான்ஸும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறதும் டேப் பண்ணுறதும் ரெக்கார்டிங்கில் விட்டு போச்சு. இனி தயார் பண்ண கேக்ஸை ப்ரீஹீட் பண்ண அவனில் வைக்கலாம். முதல்ல லோவர் ரேக்கில் தண்ணி வச்ச பேனை வைக்கலாம். அப்புறம் அவன் மிடில் ரேக்கில் ரெண்டு லோஃப் பேனும் வச்சு ஒரு 3-3.5 மணி நேரம் இல்லைன்னா கேக் டெஸ்ட் பண்ணி ரெடி ஆனவுடன் எடுக்கலாம். எனக்கு கரெக்டாக 3 hours ஆச்சு, நான் எவ்ரி ஹவர் செக் பண்ணேன். கேக்குக்கு மேலே ப்ரௌன் ஆகாமல் இருக்கவும் கேக் மாய்ஸ்டாக இருக்கவும் நான் பார்ச்மெண்ட் பேப்பரை இந்த மாதிரி டென்ட் மாதிரி போட்டு விட்டேன். அதில் கொஞ்சம் நம்ம ஏர் சர்க்குலேஷனுக்கு கேப் விட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். 3 hours கழித்து நான் கேக்கை செக் பண்ணேன். டூத் பிக் வச்சு ரெண்டு கேக்குமே ரெடியாக இருந்தது, நான் வெளியில் எடுத்துட்டேன். இனி கேக் பேன் ரெண்டையும் ஒரு ரேக்கில் ஒரு 15 நிமிஷம் கூல் பண்ண விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு அந்த ரெண்டு பேன்லேருந்தும் கேக் லோவ்ஸை நம்ம எடுத்து வயர் ரேக்கில் வச்சு கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கேக் நல்லா கூலானப்புறம் ஒரு செரேட்டட் நைஃப் வச்சு கட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து கேக் முழுசுமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. நம்ம கடையில் வாங்கிறது ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும், இது அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம சர்க்கரை கம்மியாக சேர்த்ததுனால அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸில் உள்ளத ஸ்வீட்னஸ் தான் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் கேக்கை ரம் முக்கின சீஸ் கிளாத்தில் வச்சு இருக்க கட்டி ஃபாயில் வச்சு நல்லா கட்டிட்டு ஒரு குளிர்ந்த உலர்ந்த இடத்துல, அதாவது கூல் ட்ரை பிளேஸில் பல வாரங்களாக வைப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மெரி கிறிஸ்மஸ் எவ்ரி ஒன். டேக் கேர் அண்ட் பி சேஃப். தேங்க்யூ, பாய்.